அன்பருக்கும் பணிவான முதற்கன் வணக்கம். நான் தான் உங்களுடைய சேலம் சதீஷ் பேசுகிறேன். கலைஞர் ஐடி விங் கேலரி டிஎன்சிஎம் டீம்லேருந்து கழக பேச்சாளர், சேலம் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர். இந்த நேரலை எதுக்குன்னா, இந்த சீமானா சைமானா ஒருத்தருக்கான், யாரை பற்றி பேசுகிறான், கலைஞரை வந்து ஒருமையில் பேசுகிறான். எந்த நாய் அந்த நாய்க்கு என்ன தகுதி இருக்குது கலைஞரை பற்றி பேசுகிறதுக்கு? அந்த மானங்கெட்ட ஈனங்கெட்ட ஈன பிறவி கலைஞரை பற்றி பேசுகிறான். கலைஞர் அன்னைக்கே சொன்னார், ஒரு வரிகள் சொன்னார், என்னை ஏசுவார் ஏசட்டும், என்னை பேசுவார் பேசட்டும், என்னை தூற்றுவார் தூற்றட்டும், என்னை புகழ்வார் புகழட்டும் என்று சொன்னார். நான் வந்து மலமாக இருந்தாலும் சரி, மாட்டு சாணமாக இருந்தாலும் சரி, ஒரு செடி வளர்வதற்காக முதலில் மலத்தை கொட்டினார், அதற்கு பின் மாட்டு சாணத்தை கொட்டினார். அந்த மலமும் மாட்டு சாணமும் சேர்ந்து அது எருவாகி அந்த எரு வந்து அந்த செடிக்கு உயிரூட்டத்தை கொடுத்து அந்த செடி மரமாக வளர்ந்து இன்று ஒரு ஆழ மரமாக தலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னாரு. நான் எருவாக இருந்தாலும் மகிழ்ச்சி கொள்கிறேன், மலமாக இருந்தாலும் மகிழ்ச்சி கொள்கிறேன், என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் தங்களுடைய உள்ளத்தில் என்னை வைத்திருக்கிறார்கள், என்னுடைய வாக்காள பெருமக்கள் என்னை உயிரிலும் மேலாக வைத்திருக்கிறார்கள், அது எனக்கு போதும், என்னை ஏசுவார் ஏசிக்கொள்ளட்டும், என்னை பேசுவார் பேசிக்கொள்ளட்டும், என்னை தூற்றுவார் தூற்றிக்கொள்ளட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொன்னார். அதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். கலைஞரை பேசுவதற்கு இந்த நாதேரி பையனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்பதை இந்த சீமானுக்கு, ஏண்டா சீமான், நான் உனக்கு கேட்குறேன், வரலட்சுமிக்கு போய் ஃபஸ்ட்டு நீதி கொடுறா தன்னா, அதாவது என்ன சொல்கிறாங்க பெண்ணு, நான் சீமானால் கர்ப்பமாக்கப்பட்டேன், நான் சீமானால் என்னை வந்து என் கற்பை பறிகொடுத்தேன் ஒரு பெண் வந்து சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க. அதுக்கு வாய் துறக்க முடியாத மானங்கிட்ட சீமான் நாய் நீ கலைஞரை பேசுகிற, எப்படியா மட்ட பாட்டு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவேங்கிற பாட்டை நீ எப்படா சித்தரித்து பாடுற? பேசினா அப்படின்னா நான் பாடுற முடிஞ்ச என்னை கைது பண்ணி காமின்னு சொல்கிற. மரியாதைக்குரிய நான் வந்து மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் பிரபாகரன் ஐயாவை என்ன சொல்கிற, அவரால் நான் வளர்த்தெடுக்கப்பட்டேன், அவரை நான் சந்தித்தேன், அதற்கு முன்னால் வரைக்கும் திமுகவில் இருந்துன்னு எச்சக்கலை நாய், திமுகவில் பத்து கொஞ்சிக்கு பொறுக்கி தின்னுட்டு இருந்த சீமான் நாய் நீ இன்னைக்கு வந்து என்ன பேசுகிற, கலைஞராக பேசுகிற. யாரா அந்த சாட்டை துரைமுருகன்? அவனை என்ன சாட்டையாலே அவனுக்கு அடி வேணுமாம்மா, அதனால சாட்டை துரைமுருகனா? அவன் வந்து பேசுகிறான், என்ன பேசுகிறான், அவன் வந்து கலைஞரை பற்றி பாடுவான், அதை கைது பண்ணால் நீதிமன்றத்தினுடைய இதுங்கிறத நாங்கள் மனதார ஏற்றுக்கிறோம். நீதிக்கு புறம்பாக செய்பவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் இல்லை என்பது நீதிமன்றம் சொன்ன உடனே காவல்துறை என்ன பண்ணாங்க, அந்த சாட்டை துரைமுருகனை வந்து துரத்தி விட்டுட்டாங்க. நிச்சயமாக சொல்கிறேன் சீமான், உனக்கு சரியான செருப்படி காத்திருக்கிறது. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு சரியான செருப்படியை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தந்திருக்கிறார்கள். நீலாம் நோட்டாவோட போட்டி போடுற நாய் நீ வந்து திமுக வைக்கிற, என்ன திமுக தான் உன்னுடைய எதிரியும், திமுக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது உனக்கு தகுதி இருக்காடா? இல்லை சொல்லு, உனக்கு திமுகவை எதிர்த்து நிற்பதற்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை நிற்க வச்சா கூட அவன் அந்த தொண்டன் கூட நின்று உன்னால் ஜெயிக்க முடியாத நாய் நீயே வாய் பேசுகிற. மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க, இதை கூட உனக்கு என்னடா அசிங்கம் வேணும்? திமுக கூட போட்டி போடுறதுக்கு பயந்துக்கிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடி தலைமையிலான எதிர்க்கட்சி இன்னைக்கு வந்து பின்வாங்கிடுச்சு. மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தக்கூடியவர், சிறந்த திரைப்பட நடிகர், மரியாதைக்குரிய நான் அதிகமாக மதிக்கக்கூடிய அன்பு தலைவராக இருந்தக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கட்சியை சார்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து என்ன ஆயிருக்கு, வெளியேறியிருக்கு. அப்படியெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய நிலையில இன்னொருத்தன் சொல்கிறான், எங்களுடைய மாம்பழம் பழுத்தே தீருன்னு ஒருத்தன் சொன்னான், அவனுடைய நிலைமை எனக்கு என்னென்னு தெரியும். நீ சொன்ன, நான் அன்னைக்கே சொன்னேன், நீ மைக்கை பிடுங்கிட்டு என்னைக்கு தெரு தெருவா நீ தெரிய போறியேன்னு சொன்னேன். ஆனால் நீ இன்னைக்கு கலைஞரை பற்றி பேசிகிட்டு இருக்க, நிச்சயமாக நீ வந்து உன் மைக்கை பிடுங்கிட்டு நீ தெரு தெருவா தெரிய தான் போகிற, அது நிச்சயம். அதற்குள் நீ வந்து உன்னுடைய உடலை கொண்டு போய் மனநல மருத்துவ காப்பகத்தில் வைத்து நீ உனக்கு தேவையான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான கோரிக்கை அருமை சீமான் அவர்களே என்று நான் தெரிவித்து கொண்டு, நிச்சயமாக கலைஞரை பற்றி எவன் பேசினாலும் அவனுக்கு சரியான செருப்படி ஒவ்வொரு தொண்டர்களும் தருவார்கள் என்று கூறி என்னுடைய கண்டனங்களை பதிவிட்டுக் கொள்கிறேன்.